ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஈஸியான ரெசிபி மூணே மூணு இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் பட்டர் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க நம்ம முறுக்கு மாவு ரெடி பண்ணிக்க போறோம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க மூணு கப் அரிசி மாவு முக்கால் கப் கடலை மாவு ரெண்டையும் சேர்த்து சளிச்சு எடுத்துக்கோங்க ஒன்று போல சளிச்சு இந்த மாவோட ஜீரகம் அரை ஸ்பூன் வத்தப்பொடி ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு காயப்பொடி அரை ஸ்பூன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது கூடவே ஐம்பது கிராம் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது ஹோம்மேடு வெண்ணெய் தான் உங்களுக்கு இல்லைன்னா கடையில் வாங்கி சேர்த்துக்கோங்க வெண்ணெயை சேர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க வெண்ணெய் சேர்க்கறதுனால மாவு டேஸ்டியாகவும் இருக்கும் முறுக்கு நல்லா முறு வரும் வெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட தேவைப்பட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க முறுக்கு மாவு ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது அப்போது புளியும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் இலக்கமாக பசைஞ்சுக்கோங்க தண்ணி சேர்க்க சேர்க்க மாவு ஒன்று சேர்ந்து வரும் முறுக்கு மாவு பதத்துக்கு பசஞ்சிக்கோங்க அவ்வளோதான் டேஸ்டியான முறுக்கு மாவு ரெடி இப்போ இதிலிருந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து முறுக்கு அச்சில் சேர்த்துக்கிறேன் நான் ஆல்ரெடி எண்ணெய் காய வச்சுட்டேன் எண்ணெய் நல்லா சுற்றுக்கு இப்போ முறுக்கு சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம் முறுக்கு புளிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அதை நாம் மாவு எப்படி பிசைகிறோங்கிறதுல தான் இருக்குது முறுக்கு வெந்துட்டுனாலே நமக்கு அடியிலிருந்து மேலே வர ஸ்டார்ட் ஆயிரும் அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் மறுபக்கம் மெதுவா திருப்பி போடுங்க அவ்வளோதான் இப்ப ரெண்டு பக்கமும் நல்லா வெந்தாச்சு இது பச்சை முறுக்குன்னு சொல்லுவாங்க எயிட்டி பர்சன்ட் தான் வெந்திருக்கும் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் மாவாவும் கொஞ்சம் வெந்த முறுக்காகவும் இருக்கும் சாப்பிட நல்லா இருக்கும் நாங்க எப்பயுமே முறுக்கு செய்யும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்டு மட்டும் பச்சை முறுக்காக எடுத்துருவோம் எங்க வீட்ல எல்லாருக்குமே இந்த பச்சை முறுக்கு ரொம்ப பிடிக்கும் செகண்ட் ரவுண்ட்ல இருந்து நார்மலான முறுக்கு சுட ஆரம்பிச்சிருவோம் இதுவும் ரெண்டு பக்கம் நல்லா வெந்ததும் கலர் சேஞ்ச் ஆனதும் முறுக்க வெளியே எடுத்துடலாம் நான் இங்கே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பாருங்க பார்க்கவே முறுக்கு முறு முறுன்னு இருக்குது அவ்வளோதான் டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான பட்டர் முறுக்கு வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ